எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேதான் இன்றைக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே. ஆகவே இன்னைக்கு அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாமக என்கிற அடிப்படையில பாஜகவோடு போட்டி போட்டு போடுகிறார்கள். நான் கேட்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்திருக்கிற நண்பர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு மோடிக்கு ஏதாவது சாதக பொருத்தம் வருமா? உங்க கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் ஏதாவது கொள்கை பொருத்தம் உண்டா? ஏதாவது கோட்பாடு பொருத்தம் உண்டா? எடப்பாடி டாக்டர் ராமதாஸ் கேட்டா சமூக நீதிதான் என்னுடைய உயிர் மூச்சும் பாரு, இட ஒதுக்கீடு தான் என்னுடைய உண்மையான லட்சியம் பாரு. நான் கேட்கிற ராமதாஸ் அவர்களே, இடஒதுக்கீடு தான் உங்களை உயிர் மூச்சு என்று சொல்லுகிற நீங்கள், இடஒதுக்கீடே இருக்கக்கூடாதது ஒழிச்சு கட்டுகிற மோடி கட்சியோடு போய் நீங்கள் கூட்டணி சேர்ந்திருப்பீர்களே, இது நியாயமாயுது? இடஒதுக்கீடு அமல்படுத்துறேன்னு அவர் ஓய்வு கொடுத்துருக்காரா? அவர் ஆட்சியில் இடஒதுக்கீடு எங்கேயாவது அமலுக்கு வருமா? 1990 மரியாதைக்குரிய விபி சிங் பிரதமராக இருந்த போது மண்டல் கமிஷனுடைய சிபாரசை அமல்படுத்தி இந்த நாட்டிலே 27% இடஒதுக்கீட்டை மத்திய அரசு நிறுவனங்களை அமல்படுத்துகிற அந்த மகத்தான காரியத்தை செய்த அந்த மாமனிதன் விபி சிங் என்கிற அந்த மாமனிதன் அதை செய்தார். அப்படி 27% இடஒதுக்கீடு அமல்படுத்திய காரணத்தினாலேயே அந்த ஆட்சியவே கவுத்து, அந்த ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை விலக்கி விபி சிங் பிரதமர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு காரணமாக இருந்தது இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டங்கிறது தான். அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இடஒதுக்கீடு சம்பந்தம் உண்டா? சமூக நீதியை ஏற்றுக்கொண்டார்களா? நான் இன்னும் கூட கேட்கிறேன், இந்திய சமூகத்தில் இருக்கிற வர்ணாசிர தர்மம் இருக்கிறது, மேல் சாதி கீழ் சாதி என்கிற பாகுபாடு, பிராமணிய அந்த கட்டமைப்பு இருக்கிறது, தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், நெஞ்சிலிருந்து பிறந்தவன் வைசியன், இடுப்பிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், பாதத்திலிருந்து பிறக்கிறவன் சூத்திரன், அதுக்கு கீழே பிறந்திருக்கிறவன் இந்த நாட்டிலே இருக்கிற தலித் என்கிற பட்டியலின மக்கள் என்று சொல்லுகிற இந்த சாதிய கட்டமைப்பு இருக்கிறது. இதை உருவாக்கியதே ஆர்எஸ்எஸ் உடைய மூதாதையர்கள் தான் உருவாக்கினார்கள். அதை தூக்கி பிடிப்பதுதான் ஆர்எஸ்எஸ், அதை வழி நடத்துவதுதான் ஆர்எஸ்எஸ், அதை செயல்படுத்துவதுதான் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சி. அப்படி வர்ணாசிர தர்மம் என்கிற மேல் சாதி கீழ் சாதி கட்டமைப்பை பாதுகாக்கிற அந்த கட்சியோடு சேர்ந்து நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்களே, இதை விட ஒரு மோசமான காரியம் வேற ஏதாவது இருக்குமா? இப்படிப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கலாமா? ஆகவே உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கொள்கையை பற்றி கிடையாது, சமூக நீதியை பற்றி கிடையாது, சாதிய ஏற்றத்தாழ்வை பற்றி கிடையாது, இடஒதுக்கீடு கொள்கையை பற்றி கிடையாது. எப்படியாவது உங்க மோடியினுடைய அந்த இப்பாவை தொங்கிட்டு உங்களுடைய அன்புமணி மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக வேண்டும் என்பதற்காகவே பாட்டாளி மக்கள் கட்சியவே கொண்டு போய் அடமானம் வைத்திருக்கிறீர்களே, இது நியாயமா என்றுதான் இன்னைக்கு நாம் எல்லாம் கேட்க விரும்புகிறோம்.